வணக்கம். இன்றைக்கும் கணிதம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கணிதம் இணைக்க வேண்டும், வாருங்கள் கணிதத்துக்கு செல்வோம். அசல் 1000 ஆனது மூன்று ஆண்டுகளில் 1300 மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன? இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, 1000 ரூபா தான் 1300 ரூபா மாறியிருக்கு. இப்போ வித்தியாசம் எவ்வளவு? 300 ரூபா. 300 ரூபாங்கிறது தான் வட்டி. இப்போ 3 ஆண்டுக்கு 300 ரூபா, 1 ஆண்டுக்கு எவ்வளவு? 300 3 ஆல் வகுத்து பாருங்கள். 1 ஆண்டுக்கு 100 ரூபா. அப்போ 1 ஆண்டுக்கு 100 ரூபான் தெரியுதுங்களா? இதுதான் வருட வட்டி. அப்போ எவ்வளோவுக்கு 100 ரூபா? 1000 ரூபாய்க்கு தான் வருஷ வட்டி 100 ரூபா. அப்போ 1000 ரூபாய் கீழே போட்டுங்க, 100 ரூபா மேலே போட்டு இன்ட்டு 100 ரூபாவில் பிறக்கி பாருங்கள். ஏன் 100 ரூபாவில் பிறக்கிறோம்னா, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம், அதனால 100 ரூபாவில் பிறக்கிறோம். இதை சுருக்குறீங்கன்னா 10% வரும், ஓகேங்களா? இதுதான் வருட வட்டி வீதம். இது எளிமையாக இருக்கும். வரும் அடுத்த கணக்கு பார்ப்போம். அசல் 1000 ஆனது 10% வட்டியில் அசல் 1000 ஆனது 10% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1300 மாறும், ஓகேங்களா? இதை பாருங்கள், நல்லா குவெஸ்டின் படிச்சுங்க. 1000 வந்து 10% வைத்ததில் எத்தனை ஆண்டுகளில் 1300 மாறும்? இந்த கணக்கில் நம்ம என்ன ஆண்டு கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ 1000 ரூபா வந்து 1300 ரூபா இருக்குது, இடைப்பட்ட வித்தியாசம் 300, வட்டித்தொகை 300. அப்போ மொத்த வட்டித்தொகை 300ங்களா? அப்போ 300ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள், மொத்த வட்டித்தொகையின் பர்சன்டேஜ் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ எவ்வளோவுக்கு 300 ரூபா வட்டி தொகை? 1000 ரூபாய்க்கு தான் 300 ரூபா வட்டி தொகை. அப்போ 1000 ரூபாவை கீழே வச்சிங்க, என்றைக்குமே வட்டி தொகையை மேலே போட்டு 100 ரூபாவில் பெருக்கி பாருங்கள். ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற போகிறோம், மொத்த வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறோம், அதுக்காக 100 ரூபாவில் பெருக்கிறேன். அப்போ 300 ரூபாங்க அப்போ சுருக்கி போட்டோம்னா 30%. 30%ங்கிறது மொத்த வட்டி வீதத்தின் சதவீதம், வருட வட்டி வீத சதவீதம் இல்லை, மொத்த வட்டி சதவீதம். எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த வட்டி வீத சதவீதத்தால் வருட வட்டி வீத சதவீதத்தை வகுத்தோம்னா ஆண்டு வந்துடும், ஓகேங்களா? குஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வருட வட்டி வீத சதவீதம் எவ்வளவு? 10% இருக்குங்களா? இப்போ நம்ம மொத்த வட்டி வீத சதவீதம் 30% கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த மொத்த வட்டி வீத சதவீதத்தால் வருட வட்டி வீத சதவீதத்தை வகுத்தோம்னா ஆண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், 30% 10% வகுத்தோன்னா 3 ஆண்டு வந்துருச்சுங்களா? அவ்வளோதான், கணக்கு எளிமையாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, திருப்பி சொல்கிறோம் பாருங்கள். அசலில் கொடுத்துருக்காங்க, வருட வட்டி சதவீதம் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. இப்போ இது எத்தனை ஆண்டுகளில் 1000 வந்து 1300 மாறுனுச்சு, இதுதான் கேள்வி. இப்போ இடைப்பட்ட வித்தியாசம் 300 ரூபா. இந்த 300 ரூபாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்குறோம், 1000 ரூபாய்க்கு 300 ரூபாங்கிறது 30%. அப்போ வருட வட்டி சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து வகுத்து பார்த்தீங்கன்னா 30% 10% 3 ஆண்டு வரும், ஓகேங்களா? சரி, நன்றி. அடுத்த கணக்குக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கு பார்ப்போம். எளிமையான சிறிய சிறிய கணக்காக பார்க்கும்போது கணிதம் இனிக்கும்.